ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து நான் இன்றைக்கி ஸ்கின் கேர் கொஞ்சம் செஞ்சிட்ருக்கேன். நான் இப்போ எல்லாம் சம்மர் அதிகமாக இருக்குது, இல்லை ஃபேஸில் நிறைய டேன் வருது, பிம்பிள் வருது. ஸோ அதனால் இந்த மாதிரி வேஸ்லின் சன்ஸ்க்ரீனை வந்து நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். நான் வந்து இது தான் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு, நல்லா இருக்குது கூட. ஸோ நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னென்சி வீடியோஸ் கூட போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறமா வந்து வ்ளாக்ஸ் கூட இனிமேல் வரப்போகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினு சப்போர்ட் செஞ்சிடுங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் பிபி க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் பிபி க்ரீம் தான் போடுவேன். நம்ம வந்து லோஷன் போடாமல் பிபி க்ரீம் போட்டோன்னா அது வந்து என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ட்ரையாக இருக்கும், ஒரு மாதிரி என்னமோ ஸ்கின் அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா தான் இந்த ஒரு க்ரீமை அப்ளை பண்ணுறேன். நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க லோஷன். நம்ம வந்து ஹேண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். ரொம்ப கருப்பாக இருப்போம், டேன் ஆகிருக்குன்னா நீங்கள் வந்து இதை டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறமா வந்து கொஞ்சம் நான் வந்து மைசூர் சாண்டல் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை தரும், குளிர்ச்சியை தரும். நம்மளுக்கு சம்பருக்கு ஒரு நல்ல விதமான ஒரு ஃப்ரெஷ்னஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். நம்ம வந்து வீட்டில் எல்லா வேலையும் செய்வோம், நம்மளுக்குன்ட்டு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கின் கேர் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து அப்புறமா உங்களுக்கு வ்ளாக் ஷேர் பண்ண போகிறேன், வ்ளாகில் என்னென்ன செஞ்சேன், அப்புறமா வந்து எப்படி எல்லாமே நம்ம வந்து வீட்டில் வேலை செய்யும்போது எப்படி ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஸ்கின் கேர் அப்புறமா வந்து இனிமேல் வீடியோஸில் வரும். ஸோ ஸ்கின் கேர் செஞ்சதும் நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சளை எடுத்து இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு கோபம் அதிகமாக வருதா இருந்தால், அதிகமாக வருதா இருந்தால் நிஜமாக கம்மி ஆகுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன்னு அப்புறம் வந்து கோபம், தேவையில்லாத கோபம் எல்லாமே முன்கோபம் எல்லாம் கம்மியாகும். இப்போ வந்து நான் வந்து தலையை ஆற்றிட்டுருக்கேன். தலை நல்லா ஆறாமல் விட்டுட்டோன்னா சம்மர் டைமில் நம்மளுக்கு வந்து தலையில் நல்லா இது நான் ஸ்வெட் ஆகி நம்மளுக்கு இது வரும், என்னென்னா தலை நோ தலை பாரம் வருங்க. கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, என்னுடைய தமிழ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து பெங்களூரில் இருக்கிறது, படித்தது எல்லாமே கன்னடா. ஸோ இருக்கிறது பெங்களூரில் தான், ஸோ நம்ம ஏரியா எல்லாமே கன்னடா தான் பேசுவாங்க. ஆனால் அப்பா அம்மா எல்லாம் தமிழ் தான். ஆனாலும் சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கூட நான் வந்து கன்னடா தான் பேசுவேன். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு தமிழ். அவ்வளோ நல்லா தமிழ் நான் பேச மாட்டேன். ஸோ ஆனாலும் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு என் தமிழ். கொஞ்சம் வந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ நான் பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். ஸோ சீக்கிரம் சீக்கிரம் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அப்புறமா வந்து சமையல் வேலை செஞ்சிடலான்ட்டு. ஸோ பாத்திரம் கழுவும் போது நம்ம வந்து ஒரு நல்ல மியூசிக்கோ இல்லை ஏதாவது ஒரு சீரியலோ இல்லைன்னா ஏதாவது பிடிச்சமான ஒரு ப்ரோக்ராமை போட்டுக்கிட்டே நம்ம வேலை செஞ்சால் சீக்கிரமே முடிஞ்சிடுங்க. நான் இந்த மாதிரி தான் ரீசெண்ட் டைமில் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து போரான வேலை இது தான், சமைக்கிறது நான் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு வேலையாக கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லாம் வேலையும் முடிச்சு தாந்தும் சமையலெல்லாம் ஒரு பக்கம் வச்சு நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தான். நம்மளுக்கு காத்தாலேயே எல்லா வேலை முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ வந்து சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்பாத்தி செஞ்சுக்கலாம் மத்தியானத்துக்குன்ட்டு. ஸோ எப்போவுமே நம்ம சாப்பாடே சாப்பிட்ருந்தா கண்டிப்பாக வெயிட் போடுவோம். அதனால் ஒரு ரெண்டு சப்பாத்தியை நம்ம வந்து டெய்லியும் எடுத்துக்கினா நம்மளுக்கு வந்து வெயிட் மெயின்டைன் ஆகும். ஸோ நான் வந்து கொஞ்சம் இப்போது உப்பை சேர்த்துட்ருக்கேன். இந்த மாவு வந்து
நான் கடையில் வாங்கினது கிடையாது. நம்மளுக்கு ரேஷனில் தருவாங்க இல்லையா, அதை தான் நல்லா சுத்தப்படுத்தி கழுவி காய போட்டு இதை வந்து பவுடராக பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இது மில்லுக்கு போட வச்சு நல்லா பவுடர் பண்ணி இதை வந்து நான் இப்போது சப்பாத்திக்கு எல்லாம் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறேன். கடையில் எல்லாம் வாங்க முடியாதுங்க, ரேட்டு வந்து 1 கிலோ 60 ரூபா அந்த மாதிரி தான் விற்கிது. ஆசீர்வாத், அன்னபூர்ணா எந்த மாதிரி பிராண்டாக நீங்கள் வாங்கினாலும் கூட 1 கிலோ வீட்டு பவுடர் வந்து நம்மளுக்கு 60 ரூபா விற்கிது. ஸோ அதனால் நம்மளுக்கு பட்ஜெட் இடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு சொசைட்டியில் கொடுக்கும்போது நம்ம அதை நல்லா பயன்படுத்திக்கலாமே. ஸோ நம்மளுக்கு வந்து மணி சேவ் ஆகும். அதனால தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் இதை தான் எப்போவுமே இதை தான் யூஸ் பண்ணுவேன். சில நேரத்தில் கடிதும் வாங்குவேன், ஆனால் வீட்டில் கோதுமை வச்சுக்கிட்டு வெளியே வந்து மாவு வாங்குறது எனக்கு பிடிக்காது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி மாவை அரைச்சி வச்சுப்பேன் மில்லில். இப்போ வந்து வீடெல்லாம் கூட்டி பெருக்கி நான் வந்து தொடிக்க போகிறேன். எங்கள் வீடு இப்படி தாங்க இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் நான் வந்து உங்களுக்கு ஹோம் டூர் காட்டுவேன். ஏன்னா நான் வந்து இன்னும் இப்போ தான் வீடை உங்களுக்கு வ்ளாகாக எடுத்துட்ருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நான் வந்து ஹோம் டூரை போடுவேன். ஸோ ப்ரெக்னென்சி வீடியோவில் கூட நிறையவே வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் நிதானமாக தான் பேசுவேன், மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஏதாவது தப்பு பேசிட்டா அது பாதிச்சிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் நல்லா பர்ஃபெக்டாக கற்றுக்குன்னு நான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரெக்னென்சி வீடியோஸ் போடலான்ட்டு தான். கேமரா ஆன் பண்ணி ப்ரெக்னென்சி வீடியோஸ் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே தடமாற்றம் வருது. அதனால தான் ரீசன்ட் டேஸில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலை. ஏன்னா அந்த வார்த்தைங்க தமிழ் வார்த்தைங்க பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அது உங்களுக்கு நல்லா கேட்கும். நான் வந்து எதேதோ சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பாய் பேபி சிம்டம்ஸ் அப்புறமா கேர்ள் பேபி சிம்டம்ஸ் எல்லாம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நல்லாவே ஆதரவை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நிறைய தேங்க்ஸ். இப்போ வந்து வீடை நல்லா தொடச்சி விட்டுட்டு நம்ம ஃபேனை போட்டுக்கிட்டு தொடச்சி விட்டோன்னா நம்மளுக்கு வந்து க்ளீனாக ஆறிடும். நான் வந்து நல்லா தண்ணி தண்ணியாக ஃபஸ்ட்டு தொடச்சி விடுவேன், அப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு தொடச்சி விட்டுடுவேன். ஸோ டிவி பார்த்துக்கிட்ட வேலை செய்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் வந்து வெளியே கூட தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டேர்ஸ் எல்லாமே க்ளீனாக கழுவி விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை காய வச்சு அதை ஆற வச்சு தான் குடிக்கிறது. வந்து நான் மோட்ரு போட்டுட்டு இப்போது துணியை காய போடலான்ட்டு மேலிக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஒரே கையோட வேலையாகவே நான் வந்து ஹேண்ட் வாஷ் தாங்க பண்ணுவேன். ஹையர் வாஷிங் மிஷின் இருக்குது, ஆனாலும் எனக்கு ஹேண்ட் வாஷ் தான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆனால் இது வந்து அன்றைக்கி நாள் முந்தானேத்து நாள் இது வந்து துணிங்கோ. ஸோ இதை வந்து எடுத்துட்டு அப்புறமா இதை காய வைக்க போகிறேன். எங்கள் வீடு மேலே இப்படி தாங்க இருக்குது. எப்போவுமே நல்லா காற்று வீசும். மரம் இருக்குது, 2 தென்னை மரம் இருக்குது வீட்டு முன்னாலேயே. ஸோ நல்லா காற்று வீசிட்டே இருக்கும் இங்கே. ஸோ எனக்கு வந்து வெயிலே இருந்தாலும் கூட நல்ல ஒரு காற்று, நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வீட்டுக்கிட்ட. ஆனாலும் சம்மர் டைமில் நல்லா வெயில் அடிக்க தான் செய்யுது. பெங்களூர் ஆனாலும் வெயில் அடிக்குங்க, ஆனால் அவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அவ்வளோ வெயில் எல்லாம் இருக்காது. இந்த பொள்ளாச்சி அந்த ஊரில் எல்லாம் இருக்கிறோம் இல்லையா, கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும் இங்கே. ஸோ சில பேருக்கு பெங்களூர் அண்ணாலே ரொம்ப குளிர்னு தான் நினச்சிப்பீங்க. இல்லை, குளிரும் இருக்கோ, சம்டைம்ஸ் நிறையா ஹெவியாக வெயில் கூட இருக்குங்க இங்கே. நாங்கள் வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிறது. பெங்களூர்னா பெங்களூர் சென்டரில் இல்லை, வில்லேஜ் பெங்களூர்லேயே ரூரல்ன்ட்டு வரோங்க, அங்கே நாங்கள் வந்து இருக்கிறோம். ஸோ ஷூஸ் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு, ஒரு நாளைக்கே நல்லா காஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன், துணியெல்லாம் காய போட்டு. கொஞ்சம் தண்ணியை வந்து நான் இங்கே கோதுமை கழுவி போட்டிருந்தேன், அது வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ தண்ணி போட்டு விட்டிருக்கேன். ரொம்பவே வெயில், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சப்பல் கூட போட்டுன்னு வரலன்னா கால் ரொம்ப சூடாயிடும்.
இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் காஃபி செஞ்சுக்கலான்ட்டு தான். ஆனால் வெயிலுக்கு காஃபி நல்லதில்லை தெரியுங்க. ஆனாலும் நான் வந்து காஃபி ஏன் எடுத்துக்கிறேன்னா, இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. பிள்ளைங்கள் வந்து வீட்டுக்கு வேலைக்கு போ சாரி பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சிட்டான். நம்மளுக்கு நம்மளை மாதிரி ஒரு விமென்ஸ்க்கு இது தானே ரிலாக்ஸேஷன். எவ்வளோ பேருக்கு இது வந்து ரிலாக்ஸாக இருக்கும் காஃபி இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து காஃபி எடுத்துப்பேன். கொஞ்சோண்டு காஃபி எடுத்து குடித்தா எனக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். நான் வந்து வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ண மாட்டேன், நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறேன். வெயிட் லாஸ்க்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வேணான்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அமேசானில் கிடைக்குது. இது வந்து நான் இப்போ பால் நல்லா காய்ச்சி கொஞ்சமாக காஃபி குடிக்க போகிறேன். ஒரு பாக்கெட் தான் போட்டிருக்கேன், ஆனால் அது ரெண்டு டைமுக்கு நான் எடுத்துப்பேன். கொஞ்சம் தான் காஃபி குடிப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா வேலையும் முடிஞ்சதும் ரிலாக்ஸாக நம்ம பண்ண எல்லா வேலைகளையும் நிம்மதியாக நினச்சி நம்ம இந்த காஃபி குடிக்கும்போது ஏதோ எல்லா வேலையும் செஞ்சிட்டோமேன்ற ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குங்க. ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்மளுக்கு, எல்லா வேலை முடிச்சிட்டோம், ஆறாமல் இருக்கலாம் ஈவினிங் வரைக்கும்ன்ட்டு. நான் இப்போல்லாம் ரீசன்ட் டைமில் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து வேலையெல்லாம் முடிஞ்சது பார்த்தீங்களா, மூஞ்சி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது முக்கத்தில்ன்ட்டு. ஸோ நான் வந்து இப்போ நல்லா இதை கலக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டுமாக தான் எடுத்து போகிறேன், ஜாஸ்தி எடுத்துக்கிறதுல. ஸோ எனக்கு வந்து இதுதான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, காஃபி இல்லைன்னா டீ ஜாஸ்தி குடிக்கிறதுல காஃபி தான். ஸோ கொஞ்சம் காஃபியாக எடுத்துகிட்டு ஆறாமல் டிவி பார்த்துக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமேவே நம்ம குடிச்சிட்டு வந்தால் நிஜமாகவே ரிலாக்ஸாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் அதை தான் செய்ய போகிறேன். டிவி போட்டு ஏதாவது ஒரு சீரியல் இல்லை ஏதாவது ஒரு தமிழ், நான் வந்து சன் மியூசிக் நிறைய பார்ப்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். அதை போட்டு நான் வந்து இப்போது இப்படி கதவை மூடிட்டு தான் குடிப்பேன். ஏன்னா ரொம்ப காற்று வீசுது, அதனால் இப்போது தண்ணி நல்லா காஃபி குடிச்சிட்டே ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது வ்ளாகன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேக் கேர், பை பை.